करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिश्रियम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः சந்தர்ஷயன் நிற புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பத்தி நாலு கம்ச சம்ஹாரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனுடைய அவதார காரியம் தலை கட்ட வேண்டும் அப்படிங்கறதுக்காக அக்ரூரர் பிருந்தாவனத்திலிருந்து கண்ணனையும் பலராமனையும் மதுரைக்கு அழைத்து வந்தார் வந்த வழியில எம்பெருமான் அக்ரூரருக்கு காண்பித்த அற்புத லீலையை நாம் பார்த்தோம் யமுனை ஜலத்திலே ஆதிசேஷனும் நாராயணனுமாக சேவை சாதித்த அதே எம்பெருமான் அக்ரூரர் அழைத்து வந்த வண்டியிலே குழந்தை கண்ணனாகவும் பலராமனாகவும் சேவை சாதித்தான் இந்த அனுபவங்களையெல்லாம் மனதிலே பாதுகாத்து கொண்டு அக்ரூரர் பலராமனையும் கண்ணனையும் பாதுகாப்பாக மதுரை வரை அழைத்து வந்தார் மதுரா நகர எல்லைக்கு வந்தவுடனே குழந்தைகளை நடந்தே வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அக்ரூரர் தேரிலே சென்றார் முன்னாடி எதற்காக இதை செய்தார் என்பதை போன பாகத்திலே பார்த்தோம் கண்ணனுக்கு பல லீலைகள் செய்ய வேண்டியது இருந்தது இந்த நகரத்துல காலால நடந்து வந்து பல பேருக்கு அனுகிரகத்தையும் சில துஷ்டர்களை நிகிரிக்க வேண்டிய அவசியத்தையும் இருந்ததை உணர்ந்தார் அக்ரூரர் மேலும் கம்சனுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டியது எம்பெருமானின் திருவுள்ளம் என்றும் அறிந்திருந்தார் இதற்காக கண்ணனை நகரத்திலே விட்டுவிட்டு அக்ரூரர் அரண்மனைக்கு சென்றார் கண்ணனும் அங்கே வந்த துஷ்ட ரஜகனை ஒழித்தான் மாலாகாரரை தேடி சென்று அனுகிரித்தான் த்ரி எனும் கூன் உடையவளின் கூனை நிமிர்த்தி அவள் சமர்ப்பித்த சந்தனத்தை பூசிக்கொண்டு மிகவும் சுகந்தனாக திகழ்ந்தான் சுந்தரனாக திகழ்ந்தான் இதற்கு மேலே எந்த காரியத்துக்கு வந்தார்களோ அதை பார்க்க போவோம் என்று நினைக்கிறார்கள் கண்ணனும் கண்ணனும் பலராமனும் என்னத்தை சொல்லி அழைச்சுண்டு வந்திருக்கார் அக்ரூரர் யாகம் பண்ண போறார் கம்சமகாராஜா அந்த யாகத்தை நீங்கெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு அழைப்பு அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சார்களாம் ரெண்டு பேரும் போய் பார்த்தார்கள் தனுஷ் அழகா இருக்கு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா அழகான வேதியின் மேலே அதை ஏத்தி வச்சிருக்கா இதெல்லாம் பார்த்த கிருஷ்ணன் அந்த தனுஷை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டானாம் கையால தொட்டான் நான் ஏத்தலாம்னு நினைச்சாம் இவனுக்குதான் பழக்கமாச்சே நான் ஏத்த போகும் பொழுது வில்ல உடைக்கணும் போர் அவதாரத்துல செஞ்சது ராமாவதாரத்துல அதே ஞாபகத்துல கிருஷ்ணாவதாரத்திலையும் அதையே செஞ்சுட்டான் தனுர் பங்கம் பண்ணிவிட்டான் ராமாவதாரத்துல எதுக்காக தனுஷை பங்கம் பண்ணினான் இப்பொழுது எதுக்கு இந்த தனுஷை பங்கம் பண்ணிதான் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் ராமாவதாரத்தில் அந்த தனுர்பங்கம் பண்ணினா இவனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் காத்திருந்தது ஐஸ்வர்யத்துக்கு உரியவளான ஸ்ரீதேவியான சீதா பிராட்டி கடைப்பாள் அதற்காக தனுஷை பங்கப்படுத்தினான் பங்கப்படுத்தினாதான் கிடைப்பாளா இல்லையே நான் ஏத்தினாலே கடைச்சிருப்பான் அப்படி இருந்த பொழுதிலும் அங்க ஒரு தனுர்பங்கம் அது ஏன் பண்ணினான் அப்படிங்கறத ஸ்ரீநிதி சுவாமி ரொம்ப அழகா அனுபவிப்பார் அது வேற ஒண்ணும் இல்ல எம்பெருமான் அந்த இடத்துல தான் நடத்தக்கூடிய நாடகத்துக்கு ஒரு டைரக்டோரியல் டச் கொடுக்கிறார் இவர் இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கார் அந்த ஆசிரமம் முறிஞ்சி அடுத்த ஆசிரமமான கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும் இந்த ஆசிரமத்தின் முறிவை குறிப்பிடும்படியாக வில்லையும் முறித்தார் சுவமாசிரமம் ச பிரதமம் சைவ அப்படின்னு சொல்லுவார் சுவாமி அங்க தனுஷை பங்கப்படுத்தத்துக்கு வில்ல முறிச்சதுக்கு அது காரணமாக அமைஞ்சுது அந்த வில் முறிஞ்ச உடனே பெரிய சத்தம் ஏற்பட்டுதான் அது மங்கள ஒலியாக இருந்தது தேவர்கள் எல்லாம் புஷ்பவருஷ்டி பண்றா அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்பேற்பட்ட மங்கள நாதமாக அது அமைஞ்சுது இங்க கிருஷ்ணாவதாரத்துல இந்த வில்ல முறிச்சானே எதுக்கு முறிச்சான் சத்தம் போடுறதுக்காகவே முறிச்சான் ஆனால் இந்த சத்தம் மங்கள ஒலி அல்ல எச்சரிக்கை மணியம் கம்சனுக்கு தான் வந்துவிட்டோம் கம்சனுக்கு காலன் பக்கத்திலேயே இருக்கான் அப்படிங்கிற எச்சரிக்கை அவன் காது வரை செல்லணும் அப்படிங்கறதுக்காகவே முறிச்சானாம் எம்பெருவான் இந்த எச்சரிக்கைய கேட்டாவது அவனுக்கு நல்ல புத்தி வந்து காலில் விழமாட்டானா அப்படிங்கிற நப்பாசை எம்பெருவானுக்கு போறதே இல்லை அவரும் முடிஞ்ச வரைக்கும் சந்தர்ப்பங்கள் கொடுத்துண்டே இருப்பார் எப்பயாவது போய் ஒரு துஷ்டன் அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்ண மாட்டானான்னு காத்துக்கூடியவன் பெருமான பேர்பட்ட கிருபாலும் அந்த கிருபையினால் இந்த சப்தத்தை பண்ணினானாம் இந்த சப்தம் கம்சனுடைய காதில போய் விழுந்தது அரண்மனையில கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு கை கால் ஓடல அந்த சமயத்துலதான் அக்ரூரரும் வந்து சேர்ந்தார் அவள் வந்தாச்சு அப்படிங்கிற சேதி வந்துடுத்து இவனுக்கு பரபரப்பு தாங்காமல் அங்கேந்து குவலையா பீடத்தினுடைய மாகூத்தனை கூப்பிட்டான் யானை பாகன நீ தயாரா இரு நான் இருக்கக்கூடிய வேதி பக்கத்துல மல்ல யுத்தம் நடக்க போறது எல்லாம் கூடி யுத்தம் நடத்த போகிறார்கள் அந்த அரங்கத்தினுடைய வாயில்ல வாசல்ல என்ட்ரன்ஸ்ல குவலையா பீடம் அப்படிங்கிற மதம் பிடிச்ச யானையின்னு நீ தயாரா இரு ஏன்னா இந்த கிருஷ்ணனும் பலராமனும் என்னை கொல்வதற்காக தான் வந்திருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய நோக்கு நான் பெரிய உயரத்துல இருப்பேன் சிம்மாசனத்துல எனக்கு கீழே இந்த மல்லர்களுடைய அரங்கம் இருக்கும் அந்த அரங்கத்தினுடைய வாயில்ல நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பதத்திலையும் எப்படியாவது தனக்கு வரக்கூடிய ஆபத்தை ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறான் அவன் குவலையா பீடத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டா அடுத்தது முஷ்டிகன் சானூரன் அப்படின்னு ரெண்டு மல்ல அசுரர்களை கூப்பிட்டான் அசுரர் மாதிரி இருப்பாள அவள் எல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரம் அவர்களை கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு யுத்தம் பண்ணணும் ஒரு கால் குவலையா பீடத்தை தாண்டி கண்ணனும் பலராமனும் வந்தார்களானால் அவர்களை ஒழிச்சு கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படி செய்தீர்களானால் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சௌக்கியமும் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்களை ஏற்பாடு பண்ணானா இவனுக்கு பரபரப்பு தாங்கல இங்கேயே அரண்மனையிலேயே இருந்திருக்கலாமே அப்படி இல்லாமல் தனக்கு ஆபத்து வரது அந்த ஆபத்தை தான் ஒழிக்க போகிறோம் இவர்களை கொண்டு அதை கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையினால அந்த இடத்துக்கு எங்க மல்ல யுத்தம் நடக்க போறதோ அந்த இடத்துக்கு தானே போனான போனவன் பெரிய உயரத்துல இருக்கிற ஆசனத்துல போய் உட்கார்ந்தான் பூர்வாச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லுவா கம்சனுடைய ஆசனத்தின் உயரம் எதை குறிக்கும் அவனுக்கு இருக்கிற பயத்தினுடைய அளவை குறிக்குமா அவ்வளவு பயம் அவனுக்கு அதனால கண்ணன் தன் கிட்டக்க வர முடியாத உயரத்துல அவன் ஏறி உட்காந்துருக்கான அவன் மட்டும் உட்காரல அங்க இருந்த எல்லா நகரவாசிகளையும் கூப்பிட்டுட்டான் ஏன்னா இவனுக்கு அழிவு ஏற்படுத்த கூடியவர்கள் வந்தால் இவன் எப்படி சமாளிப்பான் அவர்களுக்கெல்லாம் காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டான் எல்லாரையும் கூப்பிட்டது பெருசில்லை அவன் சிறையில அடைச்சு வச்ச வசுதேவரையும் தேவகியையும் அழைத்து வந்தான் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது சில புராணங்களின் படி அவர்களெல்லாம் சிறையிலேயே இருந்தார்கள் அப்புறம் போய் எம்பெருமான் விடுவித்தான் அப்படின்னு இருக்கிறது ஆனால் விஷ்ணு புராணத்துல இந்த அரங்கத்துக்கே அழைத்தான் கம்சன் அவர்களை வசுதேவர் என்ன பண்ணார் அக்ரூரர் பக்கத்துல இருக்கிற இடத்துல போய் உட்காண்டார் ரகசியமா ஏதாவது பேசணும்னா பேசிக்கலாமே அப்படிங்கறதுக்காக இவர்கள் மட்டுமில்ல நந்த கோபர் கூட வந்த பாக்கி கோபர்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் கண்ணனும் பலராமனும் ரொம்ப ஆனந்தமா அங்க நடந்து வந்தார்களாம் இவர்களுக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது பால லீலைகள் அங்கேருந்து வந்தார்கள் பார்த்தார்கள் இந்த யானை ஒண்ணு மதம் பிடிச்செண்டு மதம் சொட்டின் இருக்கு இந்த யானையை ஒரு கை பார்க்கணும்டா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாராம் பலராமன் கிருஷ்ணனும் பலராமனும் ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்திக் கொண்டு லீலைகளை புரிவார்கள் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்திருக்கிறோம் காளியனை அடக்கும் பொழுது பலராமன் கிருஷ்ணனுக்கு ஞாபகப்படுத்தினார் உன்னுடைய அவதார காரியம் இந்த துஷ்டனை இப்பொழுது அடக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார் அதே போல பிரலம்பாசுர வதத்தின் பொழுது கிருஷ்ணன் பலராமனுக்கு ஞாபகப்படுத்தினார் அண்ணா உங்களுடைய அவதார காரியம் அப்படின்னு சொன்னார் அதே போல இந்த இடத்துல திருப்பி பலராமன் சொல்றாராம் கிருஷ்ணா நமக்கு காரியம் வந்து விட்டது அப்படிங்கிறாராம் இந்த இடத்துல பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து எப்படி ஒழித்தார்கள் இந்த யானையும் மல்லர்களையும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் பலராமனும் அவதாரம்தான் கண்ணனும் அவதாரம்தான் இந்த கிருஷ்ணாவதாரம் நாம் விஷ்ணு புராணத்திலே பார்க்கிறோமே அதனுடைய ஆரம்பத்தின் பொழுதே என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவர்கள் எல்லாம் போய் எப்பெருமான் கிட்டக்க பிரார்த்தித்த பொழுது எப்பெருமா நாராயணன் தன்கிட்டேந்து ரெண்டு ஒளிக்கற்றைகளை கற்றைகளை வெளியே விட்டான் ஒண்ணு வெள்ளை ஒளிக்கற்றை ஒண்ணு கருப்பு ஒளிக்கற்றை அதனால இவர்கள் இருவருமே ஒரே அவதார காரியத்திலே குறியா இருக்கிறார்கள் இந்த இடத்துல இப்போ பிரதானமா இருக்கக்கூடியது கம்ச சம்ஹாரமான அவதார காரியம் அதனால அந்த கம்ச சம்ஹாரத்துக்கு உரிய காரியங்களை எப்படி இருவரும் சேர்ந்து ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார் குவலையா பீடத்தை வதம் செய்யும் பொழுது பலராமன் கிருஷ்ணனுக்கு ஞாபகப்படுத்தினார் கிருஷ்ணா இந்த யானையை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணினான் தும்பிக்கை எடுத்து அந்த யானையை சுழட்டி கீழே போட்டான் அந்த யானைக்கு ஒண்ணும் ஆகல அது ரொம்ப பலசாலியான மதம் பிடிச்ச யானை அப்படி இருந்த யானையை இன்னும் ஒரு குத்து விட்டா அது போய் சேர்ந்திருக்கும் ஆனா எம்பெருமான் அப்படி செய்ய விரும்பலையான் ஏன்னா இந்த யானையை வச்சு கொஞ்ச நாளை விளையாடி பார்ப்போம் யானைய காட்டிலும் யானையினுடைய தந்தத்து மேல கண்ணனுக்கு கண்ணம் என்ன காரணம் அங்க நப்பினை பிராட்டி கிட்டக்கு சொல்லிட்டு வந்திருக்கான் அயர்பாடியில நப்பினா உனக்கு நான் தந்தத்தால கட்டில் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா அது எந்த தந்தம் இந்த குவலையா பீடத்தினுடைய தந்தமாக்கும் அதை வச்சு அப்புறம் கட்டிலும் செஞ்சான் அப்படிங்கிறத ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறா குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று சொல்லும் அதனால இந்த தந்தங்களுக்கு நடுவுல கொஞ்ச நாழி விளையாடிட்டூ இடது பக்கம் இருக்கிற தந்தத்தை கண்ணன் பிடுங்கினானாம் பிடுங்கி அந்த பாகன் மேல விட்டெரிஞ்சான் அந்த பாகன் போய் சேர்ந்து விட்டான் பலராமன் பார்த்தார் வலது பக்கத்து தண்டத்தை பிடுங்கினார் பக்கத்துல பல பாகன்கள் இருந்தார்களாம் அவர்கள் மீதெல்லாம் ஒரே அடியாக அடிச்சார் அவர்களும் போயாச்சு அடுத்தது இந்த கோலையா பீடத்தினுடைய தலை மேல தன்னுடைய எடது காலால பலராமர் உதைத்தார் கோலையா பீடமும் போய் சேர்ந்தது இப்படி இந்த யானையை சம்பரித்து அதனுடைய மதத்தை ஒழித்தார்கள் இவர்கள் யானையை சம்ஹாரம் பண்ற வரைக்கும் இந்த ரங்க மஞ்சத்தை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு வந்தா என்ன பாக்குறா வே இல்ல இந்த அரங்கத்துக்குள்ள வரும்பொழுது யார் இந்த குழந்தைகள்னு உத்து பாக்குறாளாம் பார்த்தா ஆஹா இந்த தாமரை மேல பனி படிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கானே நீலோத்பல புஷ்பத்தின் மீது பனிப்படைந்தால் இருக்கும் அழகை போல் ஒரு அக அழகை கண்டோமே அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து சொல்றார்களாம் சந்திரன் பால் தாமரை இதெல்லாம் சேர்ந்து எப்படி வெளுப்பா இருக்குமோ அழகா இருக்குமோ அதை போல் இருக்கிறானே இவன் அப்படின்னு பலராமனை பார்த்து சொன்னார்களாம் சந்திரனை போல அழகா இருப்பாராம் பலராமன் பாலை போல இனியவராக இருப்பாராம் தாமரையை போல குழுமை உடையவராக இருப்பாராம் இப்படியெல்லாம் அவ்வளவு அழகாம் பலராமர் பலராமரனுடைய அழகை இன்னும் கவனித்து பார்த்தார்கள் என்று மகரிஷி போடக்கூடிய பதம் இங்கே கவனிக்கத்தக்கது பலராமனை பத்தி சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்றார் மகர்ஷி மனதுக்கும் கண்களுக்கும் இனியவனான பலராமன் அப்படின்னு சொல்லுகிறார் ராமனை பத்தி சொல்லும் பொழுது ஆண்டாள் மனத்துக்கினியான்னு கிணியான்னு சொன்னான் ராமனை பத்தி நினைச்சு பார்த்தாலேயே மனசு தித்திக்கும் அப்பேற்பட்ட குணவான் ராமன் கண்ணன் எப்பேற்பட்டவன் பட்டவன் கண்ணுக்கினியவன் கண்ணு அப்படின்னு பெரியாழ்வாரே சொல்றார் கண்ணு கிணியானை கன்றின் பின் என்னற்கரியானை போக்கிறேன் எல்லே பாவமே என்று சொல்லுகிறான் இப்படி கண்ணுக்கு இனியவன் கண்ணன் கண்ணு கிணியவன்னா என்னன்னு கேட்டா வியாச்சா சொல்லுகிறார்கள் சில சமயங்கள்ல கிருஷ்ணன் ஏமாத்திட்டு போயிடுவானாம் ஒரு கோபிகை கிட்டக்க தான் வரேன்னு சொல்லியிருப்பான் ஆனா அன்னைக்கு வராமல் இன்னொருத்தியோட போயிடுவான் அப்போ அவளுக்கு மனசுல கோபம் வருமாம் இருந்தாலும் கண்ணனை பார்த்த உடனே அந்த கோபம் எல்லாம் போயிடுமாம் அதனால கண்களுக்கு எப்போவுமே இனியவன் ஒரு கால் மனசு மனசுல ஏதாவது கிளேசம் ஏற்பட்டாலும் கண்ணனை பார்த்தா அவ அவர்கள் எல்லாரும் சமாதானம் ஆயிடுவார்கள் அப்பேற்பட்ட கண்ணுக்கு இனியவன் கிருஷ்ணன் மனதுக்கு இனியவன் ராமன் ராமன் அழகன்தான் சதைக்க பிரியதர்ஷனகா அப்படின்னு ராமனை சொல்லுவது வழக்கம் அப்படி இருந்த பொழுதிலும் ஒரு மரியாதை புருஷோத்தமனாக தான் அவனை பாவிப்பார்களே தவிர நாயகனாக அல்ல அதனால இந்த இரு குணங்களும் உடையவன் யார் என்று கேட்டால் இந்த இடத்துல மகர்ஷி மனோநயன நந்தனா பலராமன் அப்படின்னு பலராமனுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகிறார் இது மகர்ஷியினுடைய சிறப்பம்சம் கிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அவதாரம் கிருஷ்ணன் செய்த லீலைகள் சுப்பிரசித்தம் அதுல பலராமன் செஞ்சது ஆங்காங்கே வருமே தவிர அவருக்குன்னு தனித்த ஒரு விஷயங்களை பெரும்பாலும் சொல்றது வழக்கத்துல இல்ல ஆனால் விஷ்ணு புராணத்துல மகரிஷி ரொம்ப அழகாக இந்த கட்டத்துல பலராமனுடைய பெருமையை சொல்லுகிறார் இவர் சொன்ன இந்த விஷயத்தை எடுத்துதான் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக தசாவதார ஸ்தோத்திரத்துல போடுகிறார் பலராமாவதாரம்ங்கிறது எப்பேற்பட்ட அவதாரம் தெரியுமோ கண்ணன் என்கிற இனிதான பால் போல இருக்கக்கூடிய அவதாரத்துக்கு சர்க்கரை சேர்த்தது போல் க்ஷீரம் சர்க்கரையேவர் யாபிர் அபுதக் பூதா பிரபூத்தி ஆக உமாரகமதந்த ஜெகதே கிருஷ்ணசா கேளையா என்று சொல்லுகிறார் பால்ல பாலே இனிக்கும் பால்ல எப்படி சர்க்கரை போட்டால் இன்னும் தித்திக்குமோ அதை போல இந்த அவதாரம் அப்படிங்கிறார் பாலை காட்டிலும் சர்க்கரை இனியது அது பலராம அவதாரம் எப்பேற்பட்ட இனிய அவதாரம் அப்படிங்கறத மகரிஷியினுடைய திருவுள்ளத்தை அறிந்து சுவாமி தேசியன் போட்டிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்க விஷயம் இப்படியாக பலராமனை பார்த்தார்கள் பெண்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆனா சில பேருக்கு கவலையும் வந்துடுத்தான் இவள பார்த்தா குழந்தைகளா இருக்காளே இங்க இந்த முஷ்டிகனும் சானூரனும் அசுரமல்லர்களாச்சே இவர்களை எப்படி இந்த குழந்தைகள் சந்திப்பார்கள் தாங்குவார்களா என்ன ஒரு அநியாயம் இந்த அநியாயத்துக்கு நாமெல்லாம் துணை போகணுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டார்கள் சில பேர் சொல்றார்கள் அதெல்லாம் இல்ல கம்சனுக்கு காலனாய் வருவான் வசுதேவரனுடைய எட்டாவது பிள்ளைன்னு சொன்னார்களே அவன்தான் இந்த கரிய திருவேணி உடையவன் போலருக்கு அவனும் அவன் அண்ணனும் சேர்ந்து இந்த கம்சனுக்கு காலனாக வந்திருக்கிறார்கள் பயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார்களாம் இவர்களுடைய பேச்செல்லாம் கேட்கிறார்கள் வசுதேவனும் தேவகியும் சந்தோஷமா இருக்கு தேவகி தேவி அப்பதான் கிருஷ்ணனை திருப்பி உத்து பார்த்தாளாம் கவனிச்சு பார்த்தாளாம் என்னைக்கு பார்த்தது கை குழந்தை அவன் அவதாரம் பண்ணின பொழுது சில க்ஷணங்கள் பார்த்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் எம்பெருமான் கண்ணுக்கு தெரியறார் அவளுக்கு மகரிஷி சொல்றார் சந்தோஷத்தினால அவளுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சுடுத்தான் வசுதேவருக்கு சந்தோஷத்தினால இளமை திரும்பிடுத்தாம் அப்பேற்பட்ட உன்னதமான சந்தோஷம் இப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றோமே பிள்ளையை பத்தி பெருமை உலகு பேசுவதை கேட்பதே பெற்றோர்களுக்கு பேரானந்தம் அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைந்தார்கள் வசுதேவரும் தேவக்கியும் இவர்கள் உள்ளே புகுந்தார்கள் கண்ணனும் பலராமனும் அந்த முஷ்டிகனையும் சானூரனையும் சர்வ சாதாரணமாக சண்டை போட்டு மாய்த்து விட்டார்களாம் இந்த சண்டை நடக்கும் பொழுது சானூரனுக்கு சக்தி போயிட்டே இருந்துதான் சானூரனை கிருஷ்ணன் சந்தித்தார் முஷ்டிகனை பலராமன் சந்தித்தார் சானூரனுக்கு சக்தி போயிண்டே இருந்துதாம் அப்படி போயின்னு இருக்கும் பொழுதும் அங்க மல்ல அரங்கத்தை சுத்தி இருக்க கூடிய வாத்தியக்காரர்கள் வாத்தியம் வாசே இருந்தாளாம் அது தாங்க முடியல இந்த சாணூரனால அதனால நிறுத்துங்கோ அப்படின்னா அவள் எல்லாம் ஆனா கிருஷ்ணனும் விஜயம் கொண்டு இருக்கானே இந்த சானூரன் மீது அதனால தேவர்கள்லாம் தே தெய்வ வாத்தியங்களை வாசிக்க ஆரம்பிச்சுட்டார்களாம் அப்பேற்பட்ட வாத்திய கோஷத்திலே இந்த மல்லர்களை கொன்றார்கள் கிருஷ்ணனும் பலராமனும் ஆச்சு மல்லர்களை கொன்ற பிறகு கம்சனுக்கு பயம் அத்தியதிகமாயிடுத்து அந்த பயத்தில அவன் வளர ஆரம்பிச்சுட்டான் இந்த கிருஷ்ணனும் பலராமனும் இன்னைக்கு பிழைத்திருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நந்தகோபர் வசுதேவன் பாக்கி கோபர்கள் எல்லாரையும் சிறைப்பிடுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டானாம் இவன் இப்படி உத்தரவிட்டு இருக்கும் பொழுதே கண்ணன் கம்சனுடைய குடுமிய புடிச்சு கீழே தள்ளினானாம் கிரீடத்தை கீழே தள்ளிட்டு அவனுடைய குடுமிய புடிச்சுட்டான் மயிரை புடிச்சுட்டானாம் மேலேந்து எதுக்காக கேட்டா ஆரம்பிக்கிறது அகங்காரம் அதை போக்கணுமே அதுக்காக அப்படி புடிச்சு கீழே தள்ளி அவனை சர்வ சுலபமாக கீட்டத்தை நாசம் பண்ற மாதிரி சம்ஹரித்து முடித்தான் கிருஷ்ணன் கண்ணன் பலராமன் இவர்கள் இப்படி செய்த சம்ஹாரங்களை நம்மாழ்வார் ரொம்ப அழகாக ஒரே பாசுரத்திலே சொல்லுகிறார் மாமலையின் மறுப்பிணைக்கு வடித்துருட்டி ஊர்கொள் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ் பரன்மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் அப்படிங்கிறார் ராமரும் அசுரர் போன்றிருக்க கூடிய ராவணாதிகளை அரக்கர்களை சமரித்தார் எப்போ சமரித்தார் நல்ல பருவ காலத்துல பயிற்சி எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் சமரித்தார் மேலும் அவர் கத்திரியன் வேற ஆனா இங்க சிற்றாயனாக இருந்து சின்ன பிள்ளை பாலன் அதுவும் ஆயன் இவனுக்கு என்ன சஸ்திர வித்தியையா தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்படி இருந்த பொழுதிலும் வார்கடா வருவி யானை மாமலையின் மறுப்பிணைக்கு துருட்டி பெரிய மல மாதிரி இருந்த அந்த மதம் பிடிச்ச யானை மதமெல்லாம் சொட்டின் கூடிய அந்த யானையை ஒழித்தான் செகுத்து அங்க இருக்கக்கூடிய பாகன் அவனோட தோழர்கள் எல்லாருடைய உயிர் எல்லாருடைய உயிர்களையும் போக்கினான் அரங்கின் மல்லர்களின் உயிரை போக்கினான் அதற்கு மேலே கஞ்சனின் குடுமியை பிடித்து அவனுடைய உயிரையும் போக்கி பெரிய விஜயத்தை நிலைநாட்டி அவதார காரியத்தை பூர்த்தி செய்தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இதற்கு மேலே கம்சசம்ஹாரத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் எல்லோரும் அப்படிங்கிறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்